I don't know if I can ask you this, but I so wanted to. Lizzie is actually angry, you know, on the media people. I don't want to dwell on the past, all the negative things, you know. Okay. I'm a very positive person. Start with Vikram, I was really lucky. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும் என்ன கூப்பிடுறாரா நானா ஹீரோயினா கமல் சாரோட ஹீரோயினா அவர் ஏதோ உட்காந்து கதை சொல்லிட்டே இருந்தேன் ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஒன்றும் காதல விடல நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொன்னாங்க நீ You are getting married, okay, fine, but you are quitting at the wrong time. கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு போனோம் ஏன்னா சினிமாங்கிறது எப்பவுமே வராது பிரியதர்ஷன் சார் ஒரு 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 இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு தட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு லிவ் வித் ஹர் ஹி இஸ் ஃப்ரீ டு சே வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் பட் திஸ் தி ட்ரூத் இஸ் வி ஆர் செப்பரேட்டட் கீர்த்தி இஸ் இயர் அண்ட் இன்னைக்கு என் கூட ஒரு எஸ்ட் இயர் ஆக்டர்ஸ் இருக்காங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு எவ்வளோ யங்கா அழகா கார்ஜியஸாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஷீ இஸ் நாட் வேரிங் எனி மேக்கப் ஓகே ஷீ ஃபெல் பேட் அபவுட் தட் அண்ட் நவ் வி ஹேவ் லிஸி எப்படி இருக்கீங்க யூ ஐ டோன்ட் ஐம் ஆக்சுவலி ஃப்ளாட்டர்ட் ஓகே ஓகே சீரியஸ்லி ஐ வாஸ் ஸோ லக்கி அது என்ன ரொம்ப கொடுத்து வச்சவான்னு சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு படம் கமல் சார் அவர் ப்ரொடியூசரும் கூட ரைட் 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 அது மட்டும் இல்லை நான் அவரோட ரொம்ப ஃபேன் அது ஆனால் காலேஜ் ஸ்கூலெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் என்னோட ரூமு போஸ்டர்லாம் ஃபுல் கமல் சார் கமல் சார் கமல் சார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன தான் எல்லோரும் வருவாங்க எப்போ பார்க்க போகிறோம் எப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லி நம்ம எல்லாம் கிளாஸு கட் அடிச்சு அந்த பிளான் எல்லாம் பண்ணி ஃபுல் வால் வந்து இதில் தான் இருக்கும் எனக்கும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வேறு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு ஃபுல் போஸ்டர்ஸ் அவரோட போஸ்டர்ஸ் எங்கே அன்னைக்கு அந்த ஸ்டார் ஸ்டைல் இருந்து அந்த மேகசின் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி இப்படியே ஒட்டி ஃபுல் ரூம் ஒட்டி வச்சிடும் ஆனால் ஹாஸ்டல் வந்து வார்டன் வந்து நல்லா திட்டுவாங்க அதெல்லாம் பரவாயில்ல சொல்லி அப்படியே சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் அவரோட படம் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும் என்ன கூப்பிட்றாரா நானா ஹீரோயினா கமல் சாரோட ஹீரோயினா அப்படின்னு ஒரு ஒரு அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ரைட் ரைட் அதுக்கப்புறம் தென் பிரபு மோகன் ரஹ்மான் கூட ஒரு படம் நடிச்சிருக்கு ஸோ ஐ வாஸ் லக்கி ஆக்சுவலி யூனோ லைக் டு ஸ்டார்ட் வித் விக்ரம் ஐ வாஸ் ரியலி லக்கி So how was that moment when on the first shot, first take for Vikram? You remember? 30 years I had said, okay. Padam, appada Shruti porandanga. So I know, oru 30, 32 years irukku. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது கமல் சார் வந்து ஒரு டே ப்ளூ டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒயிட் லினன் ஷர்ட்லாம் போட்டு அவர் ஏதோ உட்காந்து கதை சொல்லிகிட்டே இருந்தேன் ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஒன்றும் காதில் விடல நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் ஓகே அது முடிச்சதுக்கப்புறம் அவர் ஓகே டேட் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே சார் எதுவுமே நோன்னு சொல்லலை அவர் என்ன முன்னாடி சொன்னதும் ஒன்றும் காலையில் அப்படியே அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அப்புறம் என் காலேஜில் எல்லாரும் வெயிட்டிங் இன்னும் இல்லை அப்போ ப்ளஸ் டூ ஆக்சுவலி ஓகே ஓகே காலேஜ் கூட இல்லை அப்போ எல்லாரும் வெயிட்டிங் அவர் என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்காரு பேசியாச்சா என்ன ஏதுன்னு சொல்லி நான் அந்த ஒரு மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ண தவிர அது ஸோ த்ரில் விக்ரம் அப்போ எனக்கு தமிழ் தெரியாது இப்போ கூட அந்த ஒரு ஃப்ளூவன்ஸு கிடையாது இருந்தும் இந்த அளவுக்கு அது பேச வருது இல்லை இப்போ கொஞ்சம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ளூவன்ஸி வருது அப்போ தமிழ் சுத்தம் தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு போகும்போது ஆனால் அப்போ அவரே நடித்து காட்டுவார் அவரே எல்லாத்தையும் பண்ணுவார் நம்ம அவர் எப்படி பண்ணுறாரு அதோட ஒரு 1% நம்ம பண்ணால் போதும் அப்படின்னு இருக்குது எனக்கு என்னென்னா இவரே பார்த்துட்டு இருக்கிறதுனால இவர் பேசுகிறது டயலாக் எல்லாம் ஒன்றும் வரல ஒன்றும் அப்படியே பார்த்துட்டு எங்கே பார்க்குறேன் நீ அப்படின்னு கேட்டார் இல்லை சார் ஓகே இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்லேருந்து அந்த எனக்கு எல்லாமே இன்னும் அந்த ஒரு ஒரு ஃபோட்டோ இது அப்படியே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி அப்படியே இருக்குது மனசில் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அந்த அதுவும் ஒரு பிரம்மாண்டமான படம் இட்ஸ் பிக் பட்ஜெட் ஃபிலிம் அது வேறு அவர் ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது செட்டிலெல்லாம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கு தமிழ் செட்டில் எல்லாம் எல்லோரும் கொஞ்சம் ஹீரோ தனி ஹீரோயின் தனி யூனிட் தனியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மலையாளத்தில் அப்படி கிடையாது எல்லோரும் ஒன்றா உட்காந்து அப்படி தான் சாப்பிடுவோம் நான் அது பயந்துட்டு மேக்கப் ரூமிலே உட்காந்தேன் அவர் வந்து சொன்னார்
நீ இது மலையாளம் செட்டு மாதிரியே நினச்சிக்கோ, இங்கே தமிழ் மாதிரியே கிடையாது, இங்கே வந்து எல்லாரோடய உட்காந்து சாப்பிடும்னு சொல்லிட்டு. ஆனால் யூனிட்டில் எல்லாருக்குமே அதே சாப்பாடு தான். இப்போ ஹீரோஸுக்கு பெரிய தனி சாப்பிடு அப்படின்னு கிடையாது, எல்லாருக்கும் அவங்க அவர் என்ன சாப்பிட்டாரோ அதுதான் எல்லாருக்கும். That was something very nice actually. Even today I remember that, you know, like on the experience. That's why he's the Ulaga Nayagan. Exactly. Yeah. Priyadarshan and Lizzie, you guys were together, you guys were a happy couple, and all of a sudden there's a part apart. So after so many years, why was that part? Because Priyadarshan sir or interview la solirundaru that I always want to live with her only enak ipo kuda divorce kudukkarala ishtam illandra mari he had given a statement. So see, the truth is we are separated. Mm-hmm. We have filed for mutual divorce and we have agreed everything now mutually. Right. It was an ugly process though. I wish, you know, that didn't happen. You know, right. It could have been a decent, graceful exit, but unfortunately that didn't happen. But he is free to say whatever he wants. But right. This, the truth is we are separated. So that means there is a problem, right. You know, underlying problem for years, right. Which didn't come out, which when you are living in a situation, we don't, you know, openly talk about. I don't want to wash my dirty linen in public. I understand. Probably that is why he also decided not to do it. There are so many things that can happen between a couple. Couple, yeah, true, true. So like now I thought I don't want to continue in that way for the rest of my life. You know, my children are grown up and I have taken a decision and we have decided to move on. So that is, let us stop it at that. So how supportive were your kids? Actually my kids, I was really surprised, you know, they told me, both of them told me, decision is yours, whatever you decide we are there with both of you, you know, so we cannot take sides in this, you know, we are mature enough to understand that you both cannot live under one roof and you are my mother, he is our father, so we will be neutral in this case, you know, like, and they'll come and stay with me, they'll go meet him also. Okay. We both have separated, the children are not separated. So they will be our children, so there is no change in that. Oh, right. I don't know if I can ask you this, but I so wanted to. Lizzie is actually angry, you know, on the media people. Who said so? Given a statement because they had spread out rumors and see, what I am saying is I am upset with certain. Yeah, I am also talking about only the certain section. But they are not the media. Right. You know, right. Like I have had, in fact, I am friendly with lots of media people. They are all very nice to me. They come up to me and I am also, you know, nice to them. So media, I won't say, certain section did that for their benefit because they wanted to please certain people. I don't want to get into that because, you know, that is past and then I am moving on. You know, I'm actually moved on positively. Mm-hmm. So I don't want to dwell on the past, all the negative things. You know, okay. I'm a very positive person. So I don't want to talk anything negative that has happened. That has happened. So they wanted to stand by certain people to please them, to show that, okay, they're not on my side, they're not on this. That's okay. That's okay with me. Okay. And yesterday, directors le endha director ungala approach panna vattani blindfolded ah you will do a movie, was that so difficult? No, actually I would like to do a Shankar's film. Uh-huh. Of course. Okay. I would of course want to act with Rajini sir. Whichever movie, whichever director, whatever, you know, like Rajini sir, na? Yeah, Rajini sir, adu onnu. Then Mani Ratnam. What happened is Agni Nakshatra nanda oru anda yaar nirai perukku theriyadha anda kada Nirosha role na oru vaaram nadichu oru anjaaru scene alla nadichadhukku appuram anda swimsuit podavenu anda song appo anda song alla record pannala. Okay. Then I was not comfortable wearing that swimsuit and so later. Okay. And the superb song where it and the Urupuga. Till now it's so yenakaga song maatha mudiy avlo alagana song illa so he thought okay it's better to change the heroine than and the avlo beautiful song, even today that song is very fresh nostalgia. So okay, that is why so I lost out on that, but I still, you know, ar paakum bodhella solum paathila na ningi pannala naan kaalai neda thamaram indaanam yaavum theemalai.
80s artists, and the one thing they're very well known for is the kind of friendship they have for each other, and the egos kadaiyadhu. You guys keep having a reunion every now and then, you meet up every time, and and you ensure film vera engaloda friendship vera relationship vera endradhu. I think and the 80s artists ka adu nariyave iruka. I don't know ippo current hero heroines ka adu iruka, current definitely theriyala enakku, current theriyala, but engalukku vandu we were so lucky actually. இப்போ நான் மட்டும் இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இப்போ சுஹாசினி, இப்போ த ஐடியா இஸ் மைண்ட் ஓகே, பட் அது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் டைம் 24 hours, இன்னும் லைக் நானும் சுஹாசினியும் ஃபோன் ஃபுல் டைம் இது பின்னால் நடந்து டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி, மோகன் இந்த தாட் வந்ததே மோகனால் தான். மோகன் இல்லைன்னா இந்த ஒரு இது வந்திருக்கவே வந்திருக்காது. ஆக்சுவலி மோகன் வாஸ் இந்த லிவிங் இன் சென்னை, ஐ வாஸ் ஆல்சோ லிவிங் இன் சென்னை, அண்ட் வீ டிட் ஆனந்த ஆராதனை, மீ ஈவன் ஹாசினி வாஸ் தேர். ஸோ வீ ஹேட் சூப்பர் ஃபன் டியூரிங் தோஸ் டைம், அண்ட் வி சோ சச் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்புறம் டச்சே விட்டு போச்சு. ஐ பம்ப்ட் இன் டு மோகன் ஃபார் சுமலதாஸ் சிஸ்டர் சன் வெட்டிங் ஓகே, அண்ட் ஐ வாஸ் திங்கிங் மோகன் இங்கே தான் இருந்தீங்களா? ஆமாம், நான் இங்கே தான் இருந்தேன், நீ தான் என்ன பார்க்கல. சி நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரே சிட்டியில் இருந்தோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நம்ம ஏன் மீட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலை? நம்ம வந்து எல்லோரும் உயிரை போனதுக்கப்புறம் வந்து ஐயோ அவங்க நல்லா இருந்தாங்க, இவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒரு யாராருக்கு என்ன ஹெல்ப். இப்போ சில பேர் இப்போவும் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்களுக்கு மற்றவங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லாதவங்களுக்கும் எல்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லை, நம்ம அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ ஓகே வாய் நோட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாசினிகிட்ட பேசினேன். அப்போ தான் ஹாசினி சொன்னாங்க ஓகே பண்ணலாம். என்னோட ஒரு ஐடியா வந்து சென்னையிலிருந்து என்னோட நடித்தவங்களை மட்டும் கூப்பிடலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஹாசினி செட் அதே இதுக்கு நம்ம பண்ணோம். நம்ம வந்து இப்போ உன்னோட நடித்தவங்களும் என்னோட நடித்தவங்களும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். இப்போ சென்னை, ஏன் சென்னையில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிடுறீங்க, கேரளாவில் இருக்கிறவங்களும் தெலுங்கு கர்நாடகா எல்லாரையும் கூப்பிடலாம்னு சொன்னால் ஹாசினி வருவாங்களா அவங்க எல்லாம்? Why not? They will come. We will call them. And to our surprise, everybody said, okay, good, okay, we will, why not we meet? You know, like. And first, namma meet pannumbodhu, evening 6 to morning 6. Appadi oru party, exactly. Oh, adhu pathala. Andha nariya pera naanga vandhu 20 years ku appuram paathom. So, ellarum, you know, sandoshathaal aazhudhaangala, nostalgia, you know, adhu ellam paathu oru oru oru. You know, overwhelming emotions, you know, like... Right. And that was a huge success. So, அப்போ தான் நம்ம ஏன் இது கண்டினியூஸாக இந்த ரேப்போ இந்த கேமரா ஆட்ரி கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எவ்ரி இயர் பண்ணிக்கலாம். எவ்ரி ஃபர்ஸ்ட் எவ்ரி 6 months சொன்னோம், இல்லை இவ்வளோ கஷ்டம் எல்லாரும் வருது, நம்ம வந்து எவ்ரி இயர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, என்ன பிரச்சனை வந்து அதில் போட்டு அது இதெல்லாம் போட்டு, அதனால இப்போவும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தாலும் டச்சில் இருக்கு. இப்போ கூட இப்போ பூர்ணிமா இங்கே எங்கள் வீட்டு இந்த ஆஃபீஸ் இருக்கு, டெய்லி ஜூஸ் வரும், ஒரு 11 மணி ஆச்சுன்னா எனக்கு அந்த ஸ்மூதி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்து, you know, like every day I don't even have to ask, you know, it comes, you know. So I'm saying இது வந்து அந்த பூர்ணிமா எல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு அப்பப்போ பார்க்குறது, பட் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ பிரபு சார் வந்து டப்பிங்க்கு வந்தார், ஸோ வந்து உட்காந்து பேசணும், நம்ம வந்து அந்த ஒரு ஊர்வசி வந்தாங்க. ஸோ ஐம் சேயிங் ஒரு 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 அந்த ரேப்போ இப்போ கண்டினியூ பண்ணிட்டு முன்னாடி இருந்ததோட இன்னும் கொஞ்சம் மோர் இன்டென்ஸ் ஆக்சுவலி. யா, சோ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஐ அம் சோ மிஸ்ஸிங் வாட் ஐ வாஸ் டுயிங், ஆர் ஏன் நம்ம திரும்பி போக கூடாது, இந்த மாதிரி திங்ஸ் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தி ஒன் திங் ஐ ரிக்ரெட் இன் மை லைஃப் இஸ் தட் ஐ குவிட் ஆக்டிங். ஐ ஷட் நெவர் ஹேவ் டன் தட், யூ நோ. என்ன அப்போ தெலுங்குல எல்லாம் நிறைய நல்ல படம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ், அண்ட் இட் வாஸ் டூயிங் வெல் ஆல்சோ. அந்த ஒரு லாஸ்ட் ஒன் இயர் இன் தட் ஒன் இயர் ஐ டிட் அபவுட் 12 films, அதில் ஒரு 4 ஹீரோயின் சப்ஜெக்ட் ஃபிலிம்ஸ், அது வேற எல்லாம் 100 days போயிட்டு இருந்த படம். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, நீ யூ ஆர் கெட்டிங் மேரிட் ஓகே ஃபைன், பட் யூஆர் குவிட்டிங் அட் த ராங் டைம். நீ இப்போ நல்லா வந்துட்டு ஒரு 4 வருஷம் நடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நீ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ண, ஏன்னா சினிமாங்கிறது எப்பவுமே வராது, இந்த வயசுல தான் ஹீரோயினா நடிக்க முடியும், நீ அப்புறம் வந்து வந்தாச்சுன்னா அம்மா ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க.
அது நம்ம அந்த டைம்ல கேட்கல அந்த வயசு அது இப்போ நான் என் பொண்ணு கிட்ட சொல்லும்போது எனக்கு தெரியும் நம்ம அந்த கேட்கல நம்மளுக்கு அப்போ தோன்றது நல்லதுன்னு அது அதுதான் ரைட்டுன்னு தோணிட்டு அப்படியே பண்ணியாச்சு அதுதான் ஐ ஸ்டில் ரிக்ரெட் டூயிங் தட் டு தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆந்திராவில் போகும்போது எப்பவுமே வருத்தப்படுவேன் நான் ஐயோ நான் பண்ணலேங்கிற வருத்தம் இப்போ கூட இருக்கு அப்படி நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த படம் நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு நினச்ச படங்கள் ஏதாவது இருக்கா நிறைய இருக்குங்க இல்லை எல்லா படமும் பார்த்து ஐயோ இது நான் கொஞ்சம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கலாமே இப்போ கூட பாகுபலி ரம்யா கிருஷ்ணன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆசம் தட் சூப்பர் யூனோ லைக் நயன்தாரா என்ன நல்லா நடிக்கிறாங்க அழகாக வேற எவ்வளோ யூனோ ஆக்டிங்கும் நல்லா பண்ணுறா நல்லாவும் பர்சனாலிட்டி நல்ல பர்சனாலிட்டி ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் வெரி வெல் நித்யா மேனன் ஷி ரியலி பிரைட்டன்ஸ் அப் தட் ஸ்க்ரீன் அந்த கண்ணு சிரிப்பு ஃபேஸ் மட்டும் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்தாச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஒரு பெருசாக்லி ஸோ தட் வாஸ் நைஸ் யூனோ லைக் ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் இப்போ நான் வந்து அந்த ரோலெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் ஓகே நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு இது இருக்குது ஒரு 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 அப்ரிசியேஷன் இருக்குது சூப்பர் தட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ் டு ஹியர் ஓகே ஸோ லிஸ் இஸ் கம் பேக் டாக் டு அஸ் அபவுட் தட் யூ ஆர் கோனா கம் பேக் இன் மலையாளம் மூவி அகைன் ரைட் நோ இட்ஸ் நாட் எ மலையாளம் மூவி வை ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு மலையாளம் மூவி ஓ எனி திங் எனி லாங்குவேஜ் மலையாளம் மூவின்னு கேள்விப்பட்டோம் அப்படி கேட்டேன் அது இல்லை இல்லை மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்தாச்சு எனக்கு பட் ஆக்சுவலி மலையாளத்தில் இல்லை ஃபஸ்ட்டு ஆஃபர் எனக்கு நான் திருப்பி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணுங்கிறது வந்து ராம் தங்கமீன்கல் டைரக்டர் ஓகே அவர் தான் வந்து கேட்டார் ஓகே ஸோ அவர் என்னன்னா ஒரு மெச்சூர்ட் கேரக்டரு நான் தான் அந்த 50 இயர் ஓல்டு உமன் அண்ட் 60 இயர் ஓல்டு மேன் லவ் அந்த மாதிரி ஷீஸ் ஆக்சுவலி யூனோ மதர் கிராண்ட் மதர் அந்த மாதிரி எல்லாம் ஸோ வை ஷுடன்ட் பீப்புள் ஃபாலோ இன் லவ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸோ ஹீ வாண்டட் அ ஹீரோயின் ஹூ இஸ் ஃப்ரெஷ் யூனோ கிராண்ட் மதர் ஹூ இஸ் லுக்கிங் fresh and konjam I don't even know if you look like a grandmother no, grandmother na or 3-4 year old kutti and she actually gets married when she is 16 and the married okay. ஸோ அவர் வந்து கேட்டுதா இந்த ஒரு யூனோ இந்த சினிமாவுக்கே வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு தாட் வந்தாச்சு தென் அந்த படம் இப்போத்தேக்கு உடனே இல்லை ஆரம்பிக்கலை பட் தென் அது அது தெரிஞ்சு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு ஒன் மூவி தட்ஸ் கோன் டு பீ ஆன் ஃப்ளோர்ஸ் இன் ஆகஸ்ட் ஸோ அதில் வந்து வி ஹர்ட் நோ ஆக்சுவலி தட் மூவி தட் வாஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் ஆக்சுவலி தட் வாஸ் சப்போஸ் டு பீ நோ 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 தட் வாஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் ஆக்சுவலி பட் நவ் ஐ அம் நாட் டூயிங் தட் யா because the suspense element of the movie and all is already come out you know like, so there's no point in continuing with that you know so we have dropped that subject as of now okay நம்ம எந்த வேலைக்கு போனாலும் காலையில் வேலை எழுந்திரிச்சு ஓகே வேலைக்கு போனோமே ஷூட்டிங் போகிறோமே லொக்கேஷனுக்கு போனோமே வெதர் ஈவன் இஃப் இட் இஸ் பப்பட் மேக்கிங் யூனோ இன்னைக்கு ஏதோ என்னோட வேலைன்னு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் நம்மளுக்கு அப்போ எனக்கு லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் மேக்கப் திருப்பியும் போடணும் அந்த ஒரு இன்ஸ்பைரிங் ரோல் வந்ததுன்னா தான் பண்ணுவேன் சும்மா வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீனு ஒரு மாதிரி ரோல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடைப்போம் இப்போ வந்து இந்த வயசில் நான் போய் ஹீரோயினாகவும் பண்ண முடியாது ஸோ எனக்கு என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ரோல் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம சென்னை சிட்டியில் தட்ஸ் அ பாப்புலர் ப்ரிவ்யூ தியேட்டர் அண்ட் யூ ஓன் தட் தியேட்டர் Of course, இப்போ அது நேம் சேஞ்ச் எல்லாம் நடக்க இருக்கு இல்லையா ஸோ கேன் யூ டெல் அஸ் ஹவ் ஹவ் யூ ரீநேம்ட் த தியேட்டர் சி ஐ ஓன் த தியேட்டர்னா ஐ யூஸ் யூனோ 50% I was always the owner. Right. Now I'm 100% exactly. Owner. That's what I meant. எனக்கு இந்த தியேட்டரோட ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் என்னன்னா ஒரு மூணு தடவை கோர்ட் மூலமா கோர்ட் அட்டாச்மெண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இருந்த குட்லக் ப்ரிவியூ தியேட்டர் அந்த முன்னாடி இருந்தவங்க கூட கேஸ் போட்டு ஒரு தடவை ஹேண்ட் ஓவர் பண்ணி திருப்பியும் அதுக்கு பொசிஷன் எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அதில் திருப்பி கொடுக்க you had to give it back okay so then again high court interfered and then I got the position back so this is the third time actually I'm taking back the position of this preview theater okay so what is the name that you've decided for the theater Le Magic Lantern that is 18th century before all these projectors and all came you know the image projecting right. So it is called as that time it was a magical thing no correct, like correct. You know something you can see an image projected so they called it magic lantern you know. Okay so Le Magic Lantern la what if upcoming directors ku enna madriyana opportunities opening andha mari edavadhu have you planned anything na see what I have planned is like you know all these short film
auditions and all that. They don't have a, an opportunity to project it in the theatre and all that. So, when the short film, competition mari vechu, oru idu panni, avangalukku oru vaipu koduthu, oru panel mari vechu, konjam film fraternity lindu konjam avangal ellam vandu select panni, adu oru oru ப்ராசஸில் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால கஷ்டப்படுறவங்களும் நிறைய இருக்காங்க. நாங்களும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போ எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால இப்போ எனக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நாட் எவ்ரி திங் இஸ் அபவுட் மணி கமர்ஷியல். அது அது இருக்குது. தட் இஸ் திஸ் இஸ் மை பிஸ்னஸ் தட் இஸ் தேர். பட் அது இல்லாமல் மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு. So yes, your daughter, you told me that she's working in as an assistant art director. Yes, she did actually architecture designing in New York, Parsons University, and now she's, her passion is like cinema again, you know, like, and I can't blame, you know, like. Correct. That's what she's seen and grown up. So she wanted, but she didn't, she wanted a different section. She's into art direction. So she's assisting Mr. Suresh, who was with Chabu and all. Okay. He's doing Irumugan Vikram's movie. So, okay. Okay. So now she's working for that movie. My daughter is assisting Suresh. Suresh. One of the assistants. Yeah. Brilliant. Okay. So Tamil, Telugu, Malayalam, you've been ruling all the three industries. Unga Iral. So which is your most favorite? Malayalam da solvinga, but see, Malayalam ta enakku vaalkai koduthaanga. Adu, you know, I am still known today as Receipts because of Malayalam film industry. So andha oru sentiments irukku. But actually paathina தெலுங்கு இந்த தமிழில் வந்து எனக்கு நல்ல ஹீரோஸோட ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. ஆனால் தெலுங்கு வந்து தான் நல்ல ரோல்ஸ், ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் பண்ணதும் குட் மணி, அண்ட் தே பேம்பர் த ஹீரோயின்ஸ் இன் ஹீரோ ஆர்டிஸ்ட் லைக் எனி திங். அண்ட் தே ரெஸ்பெக்ட், யூனோ, தே ரெஸ்பெக்ட் விமன், தே ரெஸ்பெக்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அது கொஞ்சம் மற்ற எல்லா லாங்குவேஜோடு எனக்கு கொஞ்சம் தெலுங்குன்னு, அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னும் ஐயோ நான் பண்ணலையே, தெலுங்கு கூட இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணியிருக்கலாமேன்னு வருத்தப்படுறேன். ஓகே. அண்ட் பீயிங் அ உமன் அண்ட் மேனேஜிங் டிஃப்ரெண்ட் roles, your career, ungaloda kuzhandhaingala paathukiradhu, and you know, a lot of things like that, taking care of the household again is another difficult task. So being a woman, how easy or difficult was it for you to manage all these together? That is not my strength, that is the strength of every woman actually. Right. Everybody right. has that strength. Right. If you really ask me, I'm not saying this because I am a woman, probably I'm saying I know we are emotionally much stronger than men, you know. True. I'm sure men won't like what I'm saying, but they are physically stronger, which is something I have to accept, which is something I learned while playing sports, badminton and all. They are physically stronger, so you can't compare or beat them that way. But right. we are emotionally, they are made that way, their muscles and all that, you know, like, but we are emotionally much stronger. A woman can handle an emotional situation in a much graceful, better way than a man can handle. Perfect. And that was very well said. And கண்டிப்பா நான் கேட்கணும், இல்லை என்ன வீட்டில் வீடியோ பார்த்துட்டு என்ன திட்டுவாங்க. ஹவ் ஆர் யூ மேனேஜிங் டு ஸ்டே சோ யங் ஈவன் டுடே? இல்லை கண்டிப்பா எனக்கு அப்புறம் மேலாம் போடுவாங்க, என்ன திட்டுவாங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நத்திங் இன் லைஃப் இஸ் ஈஸி. யூ நீட் டு மேக் அன் எஃபர்ட் டு கெட் எனி திங். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஜிப் யுவர் மவுத். சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். சே நோ டு ஃபுட். ஓகே. நம்ம ஃபுட்ங்கிறது இல்லை, சே நோ டு த ராங் ஃபுட். ராங் ஃபுட் ரைட். ஹெல்தி ஃபுட் இஸ் ஃபைன். அண்ட் ரைட் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும். நம்ம வந்து இந்த ஐ டோன்ட் ஈட் எனி திங், அந்த இந்த பை அண்ட் லார்ஜ் அந்த ஃப்ரைட் ஸ்டஃபே என் வீட்டில் கிடையாது. எல்லாம் குழம்பு வச்சு அந்த கிரில் பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் ஈட் சிக்கன், ஃபிஷ் அண்ட் ஆல், ஐ ஈட் எவ்ரி திங், பட் அந்த அந்த டீப் ஃப்ரைட் அந்த இதெல்லாம் கிடையாது. சுகர் சுகருங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஓகே. ஓகே. இஃப் ஐ நீட் சம்திங் ஐ டேக், கொஞ்சம் அந்த டேட்ஸை சாப்பிடுவேன், கொஞ்சம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஓ, சுகர் கிரேவிங்க்கே நீங்கள் அப்படி தான் சாப்பிடுவீங்க? ஹனி, ஹனி, யூ நீட் டு மேக் சர்டன் சாக்ரிஃபைசஸ் இன் லைஃப், யூ நோ, ஹனி, கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுவேன். இதெல்லாம் தாண்டிட்டு திருப்பி ஒரு இந்த வேர்க்கடலை உருண்டை எல்லாம் இருக்குல்ல, ஆனால் காஃபி டீலெல்லாம் சுகர் சாப்பிட மாட்டேன். ஓகே, ஐ கெட் தட்.
இங்கே பேலன்ஸ் பண்ணால் அங்கே பண்ணும். இப்போ நைட் இப்போ நான் வந்து கொஞ்சம் டின்னருக்கெல்லாம் போகும், வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கிடைக்கும், வெளியே போகும்போது கிடைக்காது. ஒரு டின்னருக்கெல்லாம் போகும்போது வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் சாப்பிடுவேன். அப்போ என்ன பண்ணால் அடுத்த நாள் எக்ஸசைஸ் ஒரு 10-15 நிமிஷம் ஜாஸ்தி பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் நவ் யூ ப்ராக்டிசிங் கலரி அண்ட் யோகா ரைட் ஈவன் டுடே? I can go on and on about Kalari and yoga, seriously, because it's such a good addiction, you know, like true seriously. That, but I don't know whether it's practical for everybody. Since I am practicing it even at home, I think, you know, everybody can, you can. Know. So you Kalari do regular yoga or power is something, yoga? No, Kavalari Pait is something that it's a traditional. Amma. You don't need to do the that sword fighting and the deep intense and the level. What I do is some 25-30 minutes. This is like அதுதான் இங்கிருந்து போதி வர்மன் சைனாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் குங்ஃபு கராட்டே நல்லா சொல்லி இது அவங்க ப்ரமோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஓகே பெருசாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இது கலரி இங்கே நம்ம ஊரில் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடையாது, அவ்வளோதான். கலரி இஸ் ஆக்சுவலி டைனமிக் ஃபார்ம் ஆஃப் யோகா அண்ட் தென் யூ டூ இட் விதவுட் ஷூஸ் அண்ட் ஆல் தட் யூ ஆர் ஹேவிங் த டைரக்ட் கனெக்ஷன் வித் தட் ஏர்த் அண்ட் ஆல் ரைட். த பேசிக் திங் இஸ் வி ஹவ் நோ கனெக்ஷன் டு த ஏர்த். நோ செருப்பு போட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோரில் நடக்கிறதுனால நம்மளுக்கு அதை அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. பட் திஸ் இஸ் கலரி லைக் இட்ஸ் என்ன ப்ரீதிங் இருக்கு, டோனிங் இருக்கு, கார்டியோ இருக்கு, அண்ட் இட்ஸ் ஆன்டி டிப்ரெஷன். அந்த சர்ப்ப வடிவு நிறைய இதில் இருக்கு, சிம்ஹ வடிவு சர்ப்ப வடிவு நல்லா இருக்கு. அதில் இட்ஸ் ஆக்சுவலி ஆன்டி டிப்ரெஷன், இட்ஸ் டீக்ளட்டர்ஸ் யுவர் பாடி ஃப்ரம் த நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நேச்சுரல் form of antidepressant and you will feel the instant energy, immediate feel. நம்ம ஒரு ஒரு ட்ரிங்க்கு சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வர மாதிரி கலரி யோகா எல்லாம் பண்ண உடனே வரும். இஃப் யூ டூ இட் த ரைட் வே. The right. most important thing is you should enjoy. Like I said, no work also. You should enjoy what you are doing. If you are not enjoying, you're not going to continue with it. True that, true that. Right, Lizzie, so thank you so much. I know we've caught up for a quite long time with you, but neenga romba sweet ah naanga ketathukku ellame romba positive ah alaga badal sonninga. Thank you so very much for that and wishing you all success. We are so badly waiting to watch you back on the big screens, so come back soon for us. Thank you. Let me see you. Thank you. Thank you. And yes, thank you so much. Anything that you want to tell our India Glitz viewers? Do what your mind tells you to do. You, everybody has that intuition. Listen to your body. Listen to your mind. That's the best thing. Don't listen to anybody else. Perfect, I think that is. Right, so my dear friends, இன்னைக்கு நான் லிசியோட எடுத்த இந்த இன்டர்வியூ கட்டாயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்மளை நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸும் சொன்னாங்க. ஸோ ட்ரை ஃபாலோயிங் த ஒர்க் அவுட் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் ஐ ஆல்சோ பிலீவ் இன் தட். ஓகே அண்ட் எஸ் ஐ வில் கம் பேக் அகேன் வித் அன் அதர் செலிபிரிட்டி சீக்கிரமாகவே. பட் டில் தென் சினிமா பற்றின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் த ஒன் பிளேஸ் அட் யூ கைஸ் ஹேவ் டு லாகின் டு இஸ் indiaglitz.com. ஃபார் நவ் சைனிங் ஆஃப் இஸ் கீர்த்தி அலாங் வித் டீம் ஆஃப் indiaglitz.com அண்ட் த எவர் கார்ஜியஸ் லிசி. டேக் கேர், பை பை.